கடவுள் விநாயகர் பெருமானுக்கும் முன்னவனே, யானை முகத்தவனே, முத்திரவன் சொன்னவனே, தூய்மை சோத்தவனே, சிற்பரனே, ஐங்கரனே, உன்னுடைய தாழ் சரணம் என்று கூறுகின்ற வண்ணமாகவும் முருகப்பெருமானுக்கு குருவாய் அருவாய் குளதாய் இருவாய் மதுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை என்று குருவாக வந்து அருள் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடியினை நாம் எல்லாம் பற்றிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே நமக்கு மட்டுமல்ல இந்த தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்திய திருநாட்டிற்கு ஒரு ஆன்மீக திருமகன், தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றக்கூடிய ஒரே ஒரு தலைவர் என்று சொன்னால் பசுமன் முத்துராமலிங்க தலைவர் ஐயா அவர்களை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது. அந்த அளவிற்கு நாட்டின் மீதும் நாட்டு மக்களின் மீதும் மிகப்பெரிய அன்பு கொண்டவர் அகவானுடைய திருக்கோவிலுக்கும் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது. பட்டகோடி மையங்கள் எல்லாம் நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கிருந்தே பார்த்தா போதும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கோபுரத்தை பார்த்தாலே நமக்கு புண்ணியம், கோபுர தீர்த்தம் ஊற்றுவதை பார்த்தாலே நமக்கு புண்ணியம், எங்கிருந்து அந்த தீர்த்தத்தை நாம் பார்த்தாலே நமக்கு புண்ணியம் தான். இந்த இடத்துல வந்து லட்சக்கணக்கான மக்கள் நாளை நாளை மறுதலை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்துக்குள்ள போயிட்டு வந்தா போதும். வேத விற்பனர்கள் சிவாச்சாரிய பெருமக்கள் அவர்கள் முன்னின்று இரண்டு நாட்களாக சீரோடும் சிறப்போடும் இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கு இருக்கக்கூடிய பெருமக்கள் திருமகனாருடைய திருவள் நமக்கு ஒருவர்களாக நிறைந்திருக்கும். நோயில் உள்ளவர்களால் நோய்கள் விலகி, தீராத கஷ்டங்கள் இருப்பவர்கள் கஷ்டத்திலிருந்து விலகி, திருமண விநாயகப் பெருமானுடைய முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேகத்தை பார்த்தாலே போதும். அனைத்து விதமான உண்மைகளும் நமக்கு அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அற்புதமான ஆலயத்திலே கொண்டிருக்கிறார்கள். அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை சிவாச்சாரிய பெருமக்கள் கோபுர விமானத்தின் கலசத்தில் எழுதுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இறை பேராற்றல் சக்தி பரந்து நமது பிள்ளையார்பட்டியிலிருந்து வருகின்றிருக்கின்ற மதிப்புமிகு திரு பிச்சைக்குற்கலையா அவர்களும், திருப்பரங்குன்றத்திலிருந்து வருகின்றிருக்கின்ற திரு மதிப்புமிகு திரு ராஜா பட்டரையா அவர்களும் இந்த மகா கும்பாபிஷேகத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற அற்புதமான நிகழ்ச்சியினை நாம் பார்க்கின்றோம். கும்பத்தில் இருக்கின்ற ஆற்றல் பரிவருணமாக இருளினாகி தீயாகி நீருவாகி இவனாகி கொடுத்தாய் பழங்கில் என்பது போல பாலமுருகனாக காட்சி கொடுக்கக்கூடிய பாலமுருகனுக்கும் குடமளத்தில் நடைபெறுகின்ற அதே நேரத்திலே அவருடைய பக்தராக இருக்கக்கூடிய வாழ்வாங்கு வாழ்ந்த லட்சக்கணக்கான மக்களை தன்னுள்ளே வசீல் செய்து வந்து வைத்திருக்கக்கூடிய திருமகனாருக்கும் தெய்வீக திருமகனாருக்கும் புனித தீர்த்தங்கள் அவருடைய கோபுர கலசத்திற்கு ஏற்றம் போற்றப்பட்டு இந்த அற்புதமான விழாவிற்கு ஒத்துழைப்பு கொடுத்து போன்ற அற்புதமான மனம் மிக்க மனநிலையினாலே ஆராதனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அற்புதமாக
பெருவிழா, திருப்பூர் நன்னீராட்டு பெருவிழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கோபுர தரிசனம், கோடி புண்ணியம், கோபுர தரிசனம், பாவ விமோசனம் என்பது போல அற்புதமான திருக்காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அற்புதமான திருமந்திரங்களை ஓதி மஞ்சள் மங்களகரமான நெற்பையும் சிவப்பு வஸ்திரங்களும் கோபுர கரத்திலே வைத்து கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் தீப ஆராதனை செய்கின்றார்கள். அரசியல் பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள், செய்தியாளர்கள், காவல்துறையினர்கள் அனைவரும் வருகை தந்து இவ்விழாவினை சீரோடும் சிறப்போடும் மிகச் சிறப்பான முறையிலே பசுமன் மண்ணே என்று சிறப்பு பெற்று புண்ணிய நதிகள் எல்லாம் ஒன்று கூடி கங்கா, யமுனா, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய புண்ணிய நதிகள், காவேரி உட்பட அனைத்து நதிகளும், புனித கடல்கள் எல்லாம் ஒன்று கூடி, மலைகள் எல்லாம் ஒன்று கூடி இதோ நமது பசுமண்ணுக்கு வந்திருக்கின்றது. அற்புதமான பசுமண் தெய்வீக திருத்தலத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை செய்து மக்களுக்கெல்லாம் புனித நீர் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான நிகழ்வு நடைபெற்று விமான கோபுரத்தை தொடர்ந்து அடுத்தபடியாக ஓலவருக்கு விநாயகர் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரையான் பின் செல்லேன், பண்டிகை கோலப்பா, வானோர் கொடியவினை தீர்த்தருளும் வேளப்பா, செந்தில் வாழ்வே என்று சொல்லுகின்ற மனமாக முருகப்பெருமானுடைய திருவிழா இந்த பகுதி முழுவதும், தமிழகம் முழுவதும், பாரதம் முழுவதும் மழைவளம் பொழிந்து விவசாயம் செழிப்புற்று செய்திகளில் மேன்மை அடைந்து மக்கள் அனைவரும் நோய் நொடிகள் நீங்கி நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும், குறைவற்ற செல்வம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அற்புதமான வைபவத்தை நினைவாலயத்தைச் சேர்ந்த மதிப்புமிகு காந்தி மேலா நடராஜத்தேவர் அவர்கள், நினைவாலயத்தினுடைய பொறுப்பாளர் அவர்கள் இந்த குடமுழுக்கு திருவிழாவை நிகழ்த்தியிருக்கிறார்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய கும்பாபிஷேகம் தற்பொழுது மிக சீரோடும் சிறப்போடும் புதிதாக திருக்கோவில் அமைத்து திருமகளாருடைய நினைவாலயத்திற்கு முற்றிலும் புதிய வருடங்கள் எல்லாம் தீட்டி மிக சிறப்பான முறையில் கும்பாபிஷேக விழாவானது பெருமக்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய வழிபாடு நடைபெறவிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் வந்து நடத்தி ஐயா அவர்களுடைய இந்த புனித பூமியை தொட்டால் போதும் என்று வரக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சி ஆண்டுதோறும் நடக்கின்றது. இந்த ஆண்டு என்ன ஒரு சிறப்பான விநாயகப் பெருமானுக்கு உணவு இருக்கப்படுகிறது. சித்தி விநாயகப் பெருமானுக்கு அரோகர, அட்ட விநாயகப் பெருமானுக்கு அரோகர, பால விநாயகப் பெருமானுக்கு அரோகர, ஞான விநாயகப் பெருமானுக்கு அரோகர. தேவர்களில் அவருக்கு மனித முடித்து வைத்த தேவாபோக்தி, அவருக்கு அவர் சூழலை ஓட்டி
தேவடி கிழமையாக்கி எப்படி